கொஸ்டின் நம்பர் 10.13. இதை கொடுக்கப்பட்டதை வந்து நம்ம வகைப்படுத்தணும். எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம், ஒய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். லெட் ஒய் ஈக்குவல் டு திஸ் ஒன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து ப்ராடக்ட் ரூல். ஹியர் வி ஆர் அப்ளையிங் ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல் என்ன? டி ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூவி யூவி டேஸ் ப்ளஸ் வி யூ டேஸ், அல்லது வி யூ டேஸ் ப்ளஸ் யூவி டேஸ். இந்த இடத்துல செயின் ரூல் அப்ளை பண்ணுறோம், பட் டைரெக்டாகவே நான் போடுறேன். இது இதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வி, இது வந்து ட்ரீட் இட் ஆஸ் யூ, அண்ட் திஸ் ஒன் இஸ் வி அப்படின்னு சொல்லி வச்சுக்க. அப்போ நம்ம இந்த இடத்துல யூ அப்படியே எழுதிக்க, டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஃபைவ், தென் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இந்த இடத்துல யூ எழுதிட்டோம், இது வி டேஸ், தென் ப்ளஸ் வி யூ டேஸ். இதை அப்படியே எழுதிக்க, எக்ஸ் கியூப் இங்கே என்ன இருக்குது, ஹோல் பவர் ஃபோர், எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஃபோர், தென் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஃபைவ். ஸோ இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கிறோன்னா, யூ அப்படியே எழுதிட்டு இங்கே வி டேஸ், தென் வி அப்படியே எழுதிட்டு இங்கே யூ டேஸ். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 2x ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஃபைவ். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இந்த 4 எங்கே வரும், சைடில் வரும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ 4 சைடில் வரும், அதுக்கப்புறம் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் என் மைனஸ் ஒன்னு என்ன வரும், 4 மைனஸ் ஒன் இன்ட்டு இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, இது டி பை டிஎக்ஸ் ஆஃப் இன்னர் ஃபங்க்ஷன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்னர் ஃபங்க்ஷன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் இன்னர் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறோம். இது டிஃப்ரென்ஸ், இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் டைரெக்டாகவே எழுதலாம், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்லேயும் எழுதலாம். உங்களுக்கு வந்து புரியறதுக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயும் எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஃபோர், தென் இங்கே இது இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் இப்போ எழுதணும். இங்கே இதுக்கு அந்த ஃபார்முலா இதாக, என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஃபைவ் மைனஸ் ஒன், அதுக்கப்புறம் என்ன எழுதுறோம், டி பை டிஎக்ஸ் ஆஃப் இன்னர் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல இன்னர் ஃபங்க்ஷன் இது இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன், இந்த பவரையெல்லாம் எடுக்கக்கூடாது, இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ தட் இடத்துல இங்கே நான் போட்டிருக்கணும், அந்த இடத்துல நான் போட்டேன், அப்புறம் இந்த இடத்துல தான் போட்டிருக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஃபைவ், தென் ஃபோர் ப்ராக்கெட் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூப். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், த்ரீ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ். எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் ஒன்னு, ஒன்னோட டிஃப்ரென்சியேஷன் ஜீரோ, தென் இந்த இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஃபோர், தென் ஃபைவு இங்கே டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஃபோர். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் ஒன்று, ஒன்னோட டிஃப்ரென்சியேஷன் ஜீரோ. இப்போ சம் ஓவர். இது ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான் நம்ம எடுத்துருக்குறோம். இதுக்கப்புறம் வரக்கூடியது ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். இதில் வந்து இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இந்த இடத்துல வரணும், இங்கே என்ன இருக்குது, இந்த 4 இங்கே எழுதிட்டோம், டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஃபைவ், இதை அப்படியே எழுதிட்டோம். இங்கே த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன், இங்கே இந்த ஃபைவையும் இந்த டூவையும் மல்டிப்ளை பண்ணி 10, தென் இந்த பவர் அப்படியே இருக்குது, அடுத்தது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஃபோர். இதில் காமனாக இருக்கிறத நம்ம வெளியில் எடுத்துட்டோம், ஏன்னா இங்கே ஒரு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஃபோர், இதில் வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஃபோர், இதில் ஒரு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஃபோர் வந்து இருக்குது, அதை காமனாக எடுத்து எழுதிட்டோம். அதே மாதிரி இங்கே ஒரு டூ டேபிள் வந்து காமனாக இருக்குது, அதையும் எடுத்துட்டு அப்போ மீதி இருக்கிறது இங்கே அனதர் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன், அதை எடுத்து அதில் சிம்பிளை படி தான் இந்த 17x³ ப்ளஸ் 6x² ப்ள மைனஸ் 9x ப்ளஸ் 3. உனக்கு வேறு இந்த ஒரு ஸ்டெப்பு வேணால் ஒன் செகண்ட் ஐ டூ இது. இந்த ஸ்டெப்பு வேணால் போட்டுடலாம். இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதை காமனாக எடுத்துட்டோம், இதை காமனாக எடுத்துட்டோம். இந்த 4 கூட அப்படியே உள்ளே எழுதிக்கலாம், 4 ப்ராக்கெட், இதில் பவர் ஃபைவ்ல பவர் 4 தான் எடுத்திருக்கோம், அப்போ 1 இருக்கும் பாக்கி. ஸோ 2x ப்ளஸ் 1, அதுக்கப்புறம் இந்த 3x² ப்ளஸ் மைனஸ் 1 எழுதிட்டோம்,
தென் இந்த 10 ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதியிருக்கு. தென் இதில் பவர் 4 இருக்குது, இங்கே பவர் 3. ஸோ இங்கே பவர் 3, இங்கே பவர் 4. ஸோ அதை பவர் 3 தான் வெளியில் எடுத்திருக்கோம். அப்போ இன்னும் என்ன இருக்குது? பவர் 1 வந்து உள்ளே இருக்குது. ஸோ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன், இது ஃபைனல் ஆன்சர் நமக்கு இந்த இடத்துல இது அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இது வரணும். இப்போ இதை உள்ளே கொண்டு போனீங்கன்னு என்ன வரும்? 8x ப்ளஸ் 4 தென் 3x² மைனஸ் 1 தென் இது 10 உள்ளே கொண்டு போனீங்கன்னா 10x³ மைனஸ் 10x ப்ளஸ் 10 இல்லையா? இப்போ இந்த மேலே அழிச்சுக்கலாம். சம்மு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்ற ஆன்சர் மட்டும் எழுதுச்சு. பவர் 4 தென் x³ ப்ளஸ் மைனஸ் x இல்லையா, மைனஸ் x ப்ளஸ் 1 ஹோல் க்யூப். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணும். இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 24x³ இல்லையா, இது இது பண்ணிங்கன்னா 24x³ தென் இது இது பண்ணினா மைனஸ் 8x. அடுத்து இது இது மல்டிப்ளை பண்ணேன், அப்போ என்ன வரும்? 12x² தென் திஸ் அண்ட் திஸ் மைனஸ் 4 இல்லையா. அப்புறம் மீதி என்ன இருக்குது? 10x³ தென் மைனஸ் 10x ப்ளஸ் 10 இல்லையா, மைனஸ் 10x தென் ப்ளஸ் 10. இது இல்லை, இது ஜஸ்ட்டு ஆன்சர் தான். ஸோ தட் இங்கே 2x ப்ளஸ் 1 ஹோல் பவர் 4 x³ மைனஸ் x ப்ளஸ் 1 ஹோல் க்யூப். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு 24x³ இருக்குது, இங்கே ஒரு 10x³ 34x³ நமக்கு 17 தான் வரணும். இங்கே எங்காவது மைனஸ் இருக்கா? எனக்கு இந்த ஆன்சர் தான் வருது, ஆனால் புக்கில் வந்து வேறு ஆன்சராக இருக்குது. பட் இந்த ஸ்டெப்பு வரைக்கும் புக்கில் கரெக்டு, நான் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு தெரியல. இந்த ஆன்சர் வந்து வரணும். 17x³ ப்ளஸ் 6x² மைனஸ் 9x ப்ளஸ் 3. இங்கே ஒரு 10 இருக்கு இல்லையா, 10 நம்ம எதுவுமே காமனாக எடுக்கலை. இங்கே 2 எடுத்திருந்தால் இந்த இடத்துல வேணால் 5 அப்படின்னு வரும், ஆனால் இங்கே 2 எடுக்கலை இல்லை, இங்கே 4 தானே இருக்குங்க. சரி பாரு, இது ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. சாரி, கரெக்ட் ஒன்லி. இதில் நான் டோட்டலாக ஃபஸ்ட்டு நான் 2 அவுட்டரில் எடுத்தேன், அப்புறம் திரும்ப நான் மறுபடியும் தெரியாமல் உள்ளே கொண்டு போயிட்டேன், அதனால தான் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த 2 வேண்டாம். இதெல்லாம் இந்த ஸ்டெப் எல்லாமே கரெக்டாக லாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 வந்து வெளியெடுத்துடலாம். 34 இதில் எல்லாத்துலேயுமே 2 இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக பிகினிங்லேயே எடுத்துருக்கணும், நான் அதை நான் கவனிக்கலை. இந்த 2 எடுத்த பிற்பாடு யூ ஆர் கெட்டிங் த புக் அண்ட் சேர் ஃபார் திஸ். சாரி.